இன்னைக்கு நாம என்ன ரெசிபி செய்ய போறோம் அப்படினா வந்து இன்னைக்கு வந்து நண்டு பொரிச்சதுன்னு கேரளாவுல சொல்லுவாங்க. இங்க வந்து வாழை இலையில நம்ம முன்னாடிலாம் வந்து சிக்கன் வந்து முழு கோலியா வச்சு கட்டி இருக்கோம். அதுக்கு அப்புறம் வந்து ஃபிஷ் செஞ்சிருக்கோம், சிக்கன் செஞ்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம எதை செய்ய போறோம் அப்படினா நண்டு தான். நண்டு நல்லா நான் வந்து வேக வச்சு எடுத்து வந்திருக்கேன். இன்னும் வந்து க்ளீன் பண்ணல, மேல இருக்க ஓடலாம் இன்னும் எடுக்கல. அதெல்லாம் எடுத்து எடுக்கணும். நான் வந்து சும்மா சாம்பிளுக்கு வந்து ரெண்டே ரெண்டு நண்டு இருந்தால் போதும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு நண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 100 கிராம் வந்து சின்ன வெங்காயம், நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இது சோம்பு, அப்புறம் வந்து சில்லி ஃபேக்ஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது தக்காளி வெங்காயமும் அப்புறம் இந்த இதெல்லாம் போட்டு நம்ம வந்து இப்போ வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ வந்து மசாலாலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து தனியாக பேஸ்ட்டாக வச்சுருந்தனால அதோட போட்டு அரைக்கல. நீங்கள் தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இதோடய போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்து இதெல்லாமே நல்லா வந்து பிசைஞ்சு இப்போ நம்ம அதோட நண்டு நான் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா மேலே உள்ள அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இலையும் நல்லா வந்து கேஸில் காட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். சரி, இப்போ நம்ம வந்து மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம நண்டில் தடவிடுவோம். இதுவும் தான் இதை எடுத்து அதில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் வந்து மசாலா தடவி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாத்துலேயும் தடவி எடுத்து தடவியாச்சு. எல்லாத்துலேயும் எல்லா மசாலாவையும் போட்டு தடவிக்கோங்க. அப்போ தான் மசாலா எந்த அளவுக்கு கிடைக்குதோ ஸோ அப்போ தான் வந்து அந்த நண்டில் வந்து சாரும். இப்போ நண்டு எல்லாத்துலேயும் நம்ம வந்து இப்போ போட்டாச்சு மசாலா எல்லாமே. அடுத்து வந்து வாழை இலையில் வச்சு கட்டிக்கலாம். இப்போ வந்து வாழை இலையை நல்லா வந்து விரித்து வச்சுக்கிறேன். விரித்தாச்சு. இப்போ வந்து அப்படியே நண்டு எடுத்து வச்சு மாஸ் கட்ட வேண்டாம். இப்போ நண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நண்டு காலை மடக்கி வை, ஏன்னா அப்புறம் இலைய ஓட்டையாக்கி விட்டுரும். ஆ, அப்படி மடக்கி வை. இப்போ அதோட வந்து வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றாவே வை, எல்லாத்தையும் ஒன்றாவே வை. அப்புறம் அந்த நண்டுக்கு அப்படியே வை, ஒன்றாவே வை. இதுலேயே வச்சுருவா? ஆ, ஒரே இதுலேயே வச்சுருவேன். ஏன் அதை தனியாக போட்டு? சரி, நான் ரெண்டும் தனித்தனியாக வைக்கல. என்ன செல்வா வந்து ஒரே இதாக வச்சு சொல்லிட்டாரு. இப்போ ரெண்டு நண்டையும் நான் வந்து ஒன்றாவே போட்டு வச்சாச்சு. எல்லாத்துக்கும் வந்து இந்த லாஸ்ட்டாக சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட ஆப்ஷன் தான். நீங்கள் பெரிய வெங்காயம்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து ஆயில் நிறைய விட்டுருவோம். ஏன்னா எந்த அளவுக்கு ஆயில் விடுறோமோ அப்போ தான் நம்ம இலை வெளியே வேக வைக்கல, உள்ளே நல்லா அது வேகும். இப்போ வந்து நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த கட்ட போகிற நம்ம பிரிஞ்சு வராது. பேக்கிங் எவ்வளவு நல்லா இருக்கோ அப்பதான் பிரிஞ்சு வராது. எடுத்தாச்சு. நீங்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் கட் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் நூல் கூட போட்டு கட்டிக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிதானே சூப்பராக வந்து பொட்டணம் கட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பேனை ஹீட் பண்ணி ஒரு வடை சட்டியோ இல்லை தோசைக்கல்லோ எதில் ஆயிலெலாம் ஊற்றி நல்லா வறுப்பீங்களோ அந்த இது எடுத்துக்கோங்க. நான் வந்து எடுத்தாச்சு. இதை நல்லா ஆயில் விட்டு மாஸ் கட்டி இப்போ நம்ம வந்து அதை போட போகிறோம். இப்போ நான் ஆயிலெலாம் ஊற்றியாச்சு. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுத்ததான் வந்து சத்தக்குன்னு நம்மளுடைய நண்டு போட வரேன்.
போட்டுருமா? ஓகே, எண்ணெய் வந்து சூப்பரா வந்து காஞ்சிடுச்சு. இப்ப நம்ம அதை போட்டுறோம். பட்டா பெருகிட்டு போயிடுச்சு. என்ன நம்ம ஊத்துற அந்த ஊத்தி அது மேல ஊத்தாத, அடியில தான் ஊத்துறேன். வாழை இலைனால போட்டு வெடிச்சு வருது. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சு திருப்பி திருப்பி போட்டோம். ஸோ சூப்பராக வந்து வேந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் இப்போ மாற்றிக்கலாம். ஆ கமா கமாங்குது வாசனை. இந்த பக்கம் தான் இருக்குது கட்டினது, அதனால தான் இந்த பக்கம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வா வாசனையே செம்மையாக இருக்கு. வச்சதே காணும். ஜெயிச்சு செம்மையா இருக்கு. சுடுது வேற. வாவ் தட தட வேந்து பாருங்க எவ்வளோ வேகம், எப்படி சூப்பரா, எவ்வளோ அழகா. தட்டில் எடுத்து வச்சிடலாமா? தட்டில் எடுத்து அப்படியே அப்படியே மாத்த, அப்படியே கீழே விட்டு திருப்பியா? அப்படியே இலைய மட்டும் இல்லை எடுத்து அப்படிங்கறத பார்க்கலாம். மசாலா வந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு, மசாலா நல்லா வந்திருக்கு. செம்மையா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இஞ்சி பூண்டு வாசம்லாம் நல்ல வாசனையா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வாழை இலையோட சாறு வந்து உள்ள நல்லா இறங்கி இருக்கு. நல்லா இறங்கி இருக்கு. அந்த வெங்காயத்துல கடிக்கையிலேயே செம்ம வாசனையா வருது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய நண்டு போட்டு செய்ய வேண்டியதுல ஒரு 2-3 நண்டு அது மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டாவும் இருக்கும். கேரளாலாம் போனால் இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க. ஹோட்டலுங்கள்லாம் நிறையா மீன், நான் அதை மாதிரிலாம் சாப்பிட்டதில்ல. நான் அப்போ தான் ஃபஸ்ட் தடவை மீன், சிக்கனு, பரோட்டா, நண்டு. இதில் இறால் செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இறால் ஒரு நாளைக்கு செய்யலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமாக வெளியில எல்லாம் போய் விலாக் எடுத்துடலாம், போடலாம், அப்லோடு பண்ணலாம். இன்னும் 2-3 நாள் கழிச்சு இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை. வாழ்க்கை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.